வந்தீங்கன்னா மிஸ்டர் உசைன் சனிக்கிழமை அதுவுமா பொறுப்பான உசைன் மணிமேகலையா நாங்க வந்து இன்னைக்கு மாறுறோம். மாற வேண்டிய கட்டாயத்துக்கு நாங்க தள்ளப்பட்டிருக்கோம். ஆக்சுவலி ஏன் அப்படின்னா வந்து நம்ம கார் இருக்குல்ல, ரெண்டு காரும் எந்த அளவுக்கு கருணை கொடூரமா இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு ஷேப்ல வந்திருக்கு. ஐ மீன் அந்த அளவுக்கு டஸ்ட் பட்டு இருக்கு. 3 டேஸா நம்மளுடைய கார் கிளீன் பண்ற தம்பியால வர முடியல. நிறைய பேருக்கு வந்து இந்த தெரிஞ்சவங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட சொன்னாங்க உங்களுக்கு சளி காய்ச்சல் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால வந்து அதுல இருந்து கேர்ஃபுல்லா இருக்கட்டும் தம்பி, நீங்க நல்லபடி ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து நம்ம லீவே கொடுத்துட்டோம். பட் நம்ம அந்த கார் கிளீனிங் கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கோம். ஏன் அப்படின்னா அந்த கார் பல இடங்களுக்கு செல்ல வேண்டியது இருக்கிறது. ஒரு முக்கியமான இடத்துக்கு வேற தூக்கி கொண்டு போக வேண்டியது இருக்கிறது அப்படின்றதுனால சோ அதை நான் கீழே போயிட்டு சொல்றேன். ஓகேவா? சோ இப்போ அதுக்கு முன்னாடி கார் கிளீனிங் பர்சன்ஸ் நம்ம ரெண்டு பேரும் மாறுறோம். சாய்ஸ், வாங்க வாங்க மக்கள்ல தண்ணி போடுங்க. ஆக்சுவலி வந்து நம்ம ஒரு முடிவெடுத்தோம் ஞாபகம் இருக்கா, ஒரு 2 மந்த்ஸ் பிஃபோரே. ஜாஸ்தி வந்து நமக்கு மந்த்லி பட்ஜெட் செலவாகுது, பெசாம வந்து நம்மளே கார் கிளீனிங் ஒர்க் எல்லாம் பாக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லி வாய் மூடணும். இப்ப கார் கிளீனிங் ஒர்க் வந்து நம்மளே பாக்குற மாதிரி ஒரு சிச்சுவேஷன். ஓகே, பொருள் எடுத்திருக்கீங்க, கமால் பிளீஸ் கெட் இன்சைட். சனிக்கிழமை எதுவுமோ ஃப்ரெண்ட்ஸோட போறேன் அப்படிங்கும்போது ஜாலியா இருக்கும்ல உனக்கு, அப்படியே ஃபேஸ் கலகலகலன்னு இருக்கும், வாய்ஸ் ஹை பிட்ச்ல வரும், அதெல்லாம் நல்லா இருக்கும். இப்போ வந்து நம்மளுடைய காரை கிளீன் பண்றதுக்கு தண்ணி பிடிக்கிறதுக்கு மூஞ்சி தூக்கி அப்படி வச்சிருக்கேன். தூக்கத்துல இருந்து எழுப்பி திடீர்னு வந்து இந்த மாதிரி கார் கிளீனிங் உடனே லைட்டா மைண்ட் அப்செட் ஆயிடுச்சு. அதனால வந்து சரி போதும் சரி, இந்த தண்ணி இந்த பக்கெட்டை இப்போ நம்ம லிஃப்ட்ல கீழே கொண்டு போறதான் டாஸ்க். சரி பத்திரமா வா, நான் அந்த வெயிட்டா இருக்கிற அந்த போன் ஸ்டாண்ட் நான் புடிச்சுக்கிறேன். சிம்பிளா இருக்கிறது நீ புடிச்சுக்கோ. அச்சுச்சு, ரொம்ப ரொம்ப வெயிட் ஆயிட போகுது, கை வலி. அக்கா கிளீன் பண்றேன்னு சொல்லிட்டு எல்லா பொருளும் எங்கெங்கயும் தூக்கி வச்சிட்டாங்க. செட்டி, நம்ம மாதிரியே வேற ரெண்டு பேர் ஆல்ரெடி பக்கெட் வச்சிருக்காங்க. சரி, ஃப்ளோர் கிளீன் பண்றாங்க செட்டி. ஓ, ஃப்ளோர் கிளீனிங்கா? நம்ம ஒரு கார் கிளீனிங் பண்ண வந்தா அவங்க ஃப்ளோர் கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபுல் கிளீனிங் வொர்க்ஸ்ல வந்து இருக்குது. யா, மாஸ்க் பண்றோம், பக்கா பண்றோம், எல்லாம் பரபரப்பா வேலை செய்றாங்க செட்டி. நம்ம இப்போ கிளீன் பாக்கும்போது இந்த காலையில செட்டி உலகம் முழுக்க காலங்காத்தால பரபரப்பா வேலை செய்வாங்க. நம்ம தான் சுட்றதனால தூங்கி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். நோ, வி ஷட் நாட் டு தட். ஓகே, லெட்ஸ் ரீஇன்வென்ட் தி மார்னிங் ரூட்டீன். போய் சுவிட்சர்லாந்துல விடுங்க. கஷ்டப்பட்டு நம்ம வந்து ஒரு விஷயம் ஒண்ணு பண்றோம். பட் அதுக்கு முன்னாடியே வந்து ஓகே சூப்பர், எது கஷ்டப்படுறீங்க, இந்த ஒன்று இருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிற மாதிரி நாங்கள் மேலேருந்து வந்து பக்கெட்டில் கொஞ்சமாக தண்ணி பிடிச்சா அதை தூக்க முடியாமல் தூக்கிட்டு வந்துட்டு இருந்தோம் இல்லையா. அதெல்லாம் எதுவுமே நீங்கள் பண்ணிருக்க வேண்டியதில்லை. நீங்கள் ஆணியே பிடுங்க வேணாம், இதோ உங்களுக்காக மழையே வருது அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு வந்து அவன். பட் எங்கள் ரெண்டு பேரும் தூக்கிட்டு வந்தது லிஃப்ட்டு, அந்த லிஃப்ட்டு கண்டிப்பாக கடைசி கொடுத்தாகணும். எங்கள் மூணு பேரோட உழைப்போம் வேஸ்ட்டாக போகிற மாதிரி. ஆக்சுவலி வந்து செம்மைய மழை கொட்டோ கொட்டுன்னு கொட்டிக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த தண்ணியை வந்து நாங்கள் எதுக்காக பிடிச்சிட்டு வந்தோன்றது எங்களுக்கும் தெரில, அந்த பக்கெட்டில் இருக்கிற தண்ணிக்கும் தெரில. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், பேசாம அந்த கார் எடுத்து மழையில மொத்த மணி பாட்டி விட்டுறாரு. வரும்போதே சொன்னா இல்ல அந்த ஐடியாவை எடுத்து காரை வெளியே விடலாம், மழை பெய்யும், அது ஆட்டோமேட்டிக்கா வாஷ் ஆக போகுது. எங்க கேக்குறீங்க? நீயே எடுத்து வந்து மழையில விட்டுரு, எனக்கு வேற பயங்கர கோல்டா இருக்கு, சோ நீயே விட்டுரு. கார்ல உட்காந்துறியா? நீங்க சேஃபா கார்ல உட்காந்துவீங்க. நான் கார் வந்து மழையில விட்டுட்டு நான் வெளியில நின்னு உழைக்க போறேன். இங்க இருந்து நீ கார் எடுத்து அங்க நிறுத்துவல, ரெக்கார்ட் பண்ண போறேனா பாத்துக்கோ. ஐயோ, சீக்கிரமா. போயிட்டேன் இந்த மிளகு ரசம் எல்லாம் போட்டு குடிப்பாங்கல்ல அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நான் தள்ளப்பட்டுருவேன்.
அதனால சேஃபர் சைடு நம்ம இங்க நிக்கிறோம். ஃபுல்லா மழையில வந்துட்டு நனைய விடுறோம் காரை, அதுக்கப்புறமா உள்ள எடுத்து வச்சு கிளீன் பண்றோம். ஓகே, ஸோ கார் வந்து போதுமான அளவு நினைஞ்சிருச்சு. இப்போ நம்ம அதை எடுத்து உள்ள நிப்பாட்டி மழை தண்ணி கூட படாம வச்சிருந்தோம் வாங்கின புதுசுல. அந்த கதையெல்லாம் உங்களுக்கு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் நம்ம கார் எடுத்து உள்ள சேஃப்டி பண்ணி பார்க்கும்போது மழை கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கு, ஆனா வெளில வந்து பார்த்தா தெரியுது மழை ஹெவியா இருக்கு, ஊத்துது பயங்கரமா இருக்குது, வேற லெவல் இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம கார் எடுத்து உள்ள நிப்பாட்டுறேன். இறங்கி வரும்போது அந்த நேச்சரே நமக்காக இறங்கி நானும் உனக்கு ஹெல்ப் பண்றேன் ஹெல்ப் பண்ண மாதிரி நல்ல குஷி படத்துல வர ஜோதிகா மாதிரி இந்த கார் வந்து மழையில நனைஞ்சு ரெடியா இருக்கு, தக்கச்சுக்கு தக்கச்சும் ரெடியா இருக்குது. நம்ம என்ன பண்றோம்னா அதை வந்து ஃபுல்லா கிளீன் பண்றோம் அப்படியே மேலா அப்படி இப்படி தொடச்சா மட்டும் போதும் சோட்டி. சொல்லி கொடுத்த மாதிரி தொட பாப்போம். ஏண்டா சொல்லி கொடுத்தவா நான் துடைக்கிறது? இது என்னடா இது, டிராப்ஸ் மட்டும் தான் போகுது. ஆமா நம்ம மறுபடியும் அதே மாதிரிதான் இருக்கு. ஐயோ என் வாய்ஸ் வேற லைட்டா, நமக்கு கோல்டு வந்துச்சுன்னா லைட்டா ஸ்ரேயா கோஷல் வாய்ஸ் மாதிரி ஆகும் தெரியும்ல, சிங்கர்ஸ் வாய்ஸ் மாதிரி ஆயிடும். அது மாதிரி வந்து கியூட் வாய்ஸா மாறிட்டு வருது. சொன்னால மழை தண்ணி கூட படாம வச்சிருந்தோம் சொல்லிட்டு கார் வாங்கின புதுசு நமக்கு அப்படிதான் இருக்கும். ஐயோ கஷ்டப்பட்டு நம்ம ஒரு காரை வந்து வாங்கியிருக்கோம், இது வந்துட்டு எதுவுமே படாமல் பார்த்துக்கோ, சின்ன தூஸ் கூட வந்து நம்ம படாமல் பார்த்துக்கணும் அப்படின்லாம் வந்து பயங்கரமாக நம்ம யோசிப்போம்ல. அது மாதிரி வந்து மழை தண்ணியெல்லாம் கூட படாமல் அப்படிலாம் வேற லெவலில் நாங்கள் இந்த காரை வந்து பார்த்துக்கிட்டோம். பட் இப்போது மழை வந்தால் வாங்கிக்க வேண்டியதானே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறது. இந்த கார் வந்து ஆக்சுவலி இதோட வந்து நமக்கு 3.5 இயர்ஸ் ஆகுது இல்லை, நோ 3 இயர்ஸ் செப்டம்பர் கரெக்ட் சேம் 3 இயர்ஸ் ஆகுது. இட்ஸ் அ கிரேட்டஸ்ட் ஒரு லக்கி சாம் அப்படின்னு வந்து சொல்லலாம். பிகாஸ் நாங்கள் ரெண்டு பேரும் இல்லை அந்த ஃபஸ்ட்லேருந்து அந்த ஸ்டார்ட் பண்ணுவோம்ல, எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி வந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம வந்து இந்த டைம் லிமிட்குள்ள நம்ம இந்த காரை வாங்கணும் அப்படின்னு யோசிச்சு ஒரு நிறைய கோல்லாம் நம்ம செட் பண்ணியிருப்போம், பக்கெட் லிஸ்ட்லாம் இருக்கும் நமக்கு. ஸோ அந்த மாதிரி பக்கெட் லிஸ்ட் இருந்தது வந்து இது, இதை வந்து நம்ம வந்து பண்ணுறோம்டா. எப்படி முதல்ல எங்களோட காரை வந்து இஎம்ஐ கட்டாமல் தூக்கிட்டு போகிறதுக்காக பேங்க்லேருந்து வந்திருந்தாங்கல்ல, அப்போ முடிவு பண்ணோம் நம்ம சம்பாரித்த ஒரு கார் லக்ஸுரி காராக பார்த்து வாங்கி நிப்பாட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வாங்கின கார் தான் இது. ஸோ இட்ஸ் பீன் 3 இயர்ஸ் ஆஃப் ஜேர்னி. ஸோ 4th இயரில் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து அடி எடுத்து வைக்குது. இதே மாதிரி வந்து லக்கி சாமாவே இரு. ஓகே, ஸோ ப்ளூ கலர் இஸ் த பெஸ்ட் கலர் ஃபார் பிஎம்டபிள்யூ அப்படின்றதுனால ப்ளூ கலராக பார்த்து நாங்கள் தூக்கணும். இதுவும் அப்படி தான் திடீர்னு முடிவு பண்ணி தான் எங்கள் வாழ்க்கை எல்லாமே நடக்கும். இந்த காரை வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் படார்னு முடிவு பண்ணி நாங்கள் வந்து போனோம், புக் பண்ணோம். 1 வீக்கில் டெலிவரி கொடுத்தாங்க, வேற லெவல் டெலிவரி கொடுத்தாங்க. ஸோ அப்படிப்பட்ட கார் தான் வந்து இந்த மாதிரி நாங்கள் பார்த்து தொடச்சிக்கிட்டு இருக்கோம். பிரேக்கர்ன்ற பேரில் ஃபுல்லாக தண்ணி ஃபுல்லாக இது வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்கு, ஏன்னா துணி வந்து புது துணி இல்லையா பாருங்க, அந்த பிரேக்குக்கு அது கூட தெரில. சரி நல்லா கேமரா வேற வேற யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு நான் இருக்கே நீ என்ன தொலைக்கூடாது நான் கேமரா எடுத்துக்கிட்டு இருக்கேன் தொலைச்சிக்கிட்டு இருக்கா. ஆக்சுவலி திஸ் இஸ் ஆக்சுவலி ஒரு குட் ஹேபிட் தான் நினைக்கிறேன், எதுவுமே வராம இருக்கும். இந்த இடத்துக்கு வரும்போது மட்டும் தான் கொஞ்சம் லைட்டா ஃபீல் ஆகுது. இவன் மட்டும்தான் இந்த பர்டிகுலர் போர்ஷன் இருக்கு தெரியுமா, அந்த கார்ல இந்த பர்டிகுலர் போர்ஷன் எல்லாம் ஆகும்னா 5,000 ரூபாய் 6,000 ரூபாய்க்கு தான் இந்த டீசல் வாங்குவாங்க. குட்டியெல்லாம் வாங்காது, படக்குன்னு வர இனாஃப் காமிச்சிடும், இ காமிச்சிடும், டிங்குன்னு ஒரு நோட்டிபிகேஷன் காமிக்கும், மனசு பக்கு பக்குன்னு இருக்கும். இப்ப கூட வந்துட்டு அப்படிதான் ஒரு நோட்டிபிகேஷன் காமிச்சு எடுத்து அங்கங்க சுரு சுரு சுருன்னு ஓட்டுறீங்கல்ல, இன்னைக்கு பார்த்து பார்த்து காரை எடுக்கும் போதே அவ்வளவு டீசல் வந்து குடிக்கும். ஸோ திஸ் போர்ஷன் இஸ் வெரி, இதுக்கு மட்டும் தனியா இந்த வருஷம் என்ன பண்றோம், இதுக்கு மட்டும் ஒரு 4-5 சந்தனம் குங்குமம் திருநில சேர்த்து வைக்கிறோம் சோட்டி. அப்படி வச்சா மட்டும் மைலேஜ் எக்ஸ்ட்ரா தரது சோட்டி. என்ன தொடச்சு வச்சிருக்கீங்க பாரு, இயர்லி ஒன்ஸ் 2 இயர்ஸ் ஒன்ஸ் இன்சூரன்ஸ் ஒரு விஷயம் வருது சோட்டி. அந்த கால் வருது பிஎம்டபிள்யூ செந்தில்னு ஒரு கால் வருது எனக்கு வரும்போதுல கார்னு ஒன்று வந்துட்டு நான் சொல்லுங்க ப்ரோ
சார் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய அமௌண்ட் வந்துருக்கு, சர்வீஸ் முடிஞ்சிருக்கு, நீங்கள் இன்சூரன்ஸ் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு ஒரு 2 செகண்ட்ஸ் அமைதியாகிடும். தெய்வமே கால் லைனில் இருக்கீங்களா அப்படின்னு கேட்பாரு. அந்த மாதிரி ஒரு பக்கு பக்குன்னு கொடுக்குற ஒரு விஷயம் இருக்குது சொல்லி. இதில் அதான் நான் என்ன யோசிக்கிறேன்னா, நம்மளே ஒரு கார் செம்மையாக இருக்கும், அந்த காரில் போனால் வேற லெவல்னு வாங்க தெரிஞ்சுல. கரெக்ட் பண்ணுங்க. ஆக்சுவலி வந்து இப்போ நான் வந்து மாங்க மாங்க தொடச்சு பத்திரமா ஏற்றி வச்சுக்கிறோம். இப்போ வந்து திரும்ப இன்சூரன்ஸ் வந்து ரெனியூ பண்ண போகிறாங்க, ஓகேவா? ஈஸ்வரா அப்படின்ற மாதிரி இருக்கும். எடுத்தோடனே பயங்கர லாக்ஸ்லாம் போட்டு செய்வாங்க. பட் ஆப்வியஸ்லி வென் யூ நீட் தட் லக்ஸுரி இல்லை அந்த ஒரு கம்ஃபர்ட் அது வேணும்னா அதுக்கேற்ற விஷயம் நம்ம கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன். அது மட்டும் இல்லாமல் 3 இயர்ஸ் ஒன்ஸ் சர்வீஸ் பேக்கேஜ்னு ஒன்று வரும். இப்போ வந்து கார் எடுத்து நான் சொன்னால 3 இயர்ஸ் முடிச்சு 4th இயர் வருதுன்னு சொல்லிட்டு 3 இயர்ஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்றதுனால சர்வீஸ் பேக்கேஜ் வந்து திரும்ப நாங்கள் ரெனியூ பண்ணோம். அது ஒன்று வரும். ஸோ அடுத்த வாரம் வந்து செலவான்னு கேட்காதீங்க, சும்மா வச்சு பயங்கரமா இது பண்றதுனால எங்களுக்கு தீன் கார் மேல பாசம் வந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சது ஒரே டைம்ல படாருன்னு போயிடும். என்னடா கீழாப்புல மட்டும் அழுகாவது? சரி சேர் தண்ணி சொல்லி அதெல்லாம் சேர் தண்ணிகள். இந்த கார் அப்பப்பதான் ரேரா எடுக்கணும் அப்படின்றதுக்காக ரேரா எடுக்கணும்னு சொல்லிட்டு ரேரா நாங்கள் வென்யூ எடுப்போம். ரேரா வென்யூ எடுக்கிறோம். இது 45,000 கிலோமீட்டர் தாண்டி போய்கிட்டு இருக்கு. ஆமாம். ஸோ இது வந்து ஆக்சுவலி வந்து இந்த ரெண்டு காரில் வென்யூ வந்து நம்ம எப்பாவது வென்யூ வந்து ஃபுல்லாக ரஃப்யூஸ் யூஸ் பண்ணிக்கலாம். பி வந்து ஏதாச்சும் கெத்தா அப்படி வந்து நம்ம ரேரா மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு ஃபுல்லாக நாங்கள் இந்த கார் தான் யூஸ் பண்ணுவோம். வென்யூ வந்து ரேரா நாங்கள் யூஸ் பண்ணுறோம். பிஎம் இழுக்குது இழுக்குது அப்படியே. ஃப்ரைட் ரைஸ் எங்கேயாவது நைட்டில் நம்ம சாப்பிட போவோம்ல, அது கூட தான் தூக்கின் போவோம். அந்த மாதிரி வந்து ஒரு பயங்கரமான கார் ஆக்சுவலி எங்களோடது இல்லை. சூப்பர். வீக்லி வந்து இந்த மாதிரி நீ இறங்கி வேலை செஞ்சேன்னு வச்சுக்கோங்க. டேய் பாத்தியா இல்லையா? என்னடா இது மேல பாரு சன் வந்துருச்சு. ஓ சூப்பரா கரெக்ட்டா நம்ம வந்து க்ளீன் பண்ணும்போது நமக்கு தேவைன்றதுக்காக மழை வந்துட்டு அப்புறம் வந்து ட்ரை ஆகணும் அப்படின்றதுக்காக சன் வந்துருச்சு பாருங்களேன். நேச்சர் இஸ் கோஆபரேட்டிங் வித் திஸ். நேச்சர் இஸ் ஹெல்பிங் அஸ். சச்ச பிளண்டர். என்னாச்சு? சச்ச பிளண்டர் ஸ்பிளண்டர். முதல் வருஷத்துல ஓகே. இது வந்து கூட குடிக்கிறதுக்காக ஒன்று வாங்கி வச்சு வேஸ்ட் பண்ணிருக்கேன். இதை வந்து தரக்க கூட இல்லாத அப்படியே இருக்குது. இதை வச்சிருக்கானா இந்த டிஷ்யூ, இதை வந்து இந்த கிளாஸ் வாங்கின புதுசுல அழகா போட்டு எல்லாத்துலயும் வந்து கேஸ்ல உள்ள போட்டு வைப்பான். இப்ப கண்டுபிடி போட்டு வச்சிருக்கா போட்டு வந்திருக்கமா. இங்க பாருங்க எவ்வளவு குப்பை இங்க இருக்கா. மாஸ்க், டிஷ்யூ, ஏதோ ஒரு பேப்பர், ஏதோ ஒரு கிளாஸ், எந்த ஷூட்டுக்கு போட்டு போனா கம்மல் தெரியல கம்மல். அதாவது வந்து இது ஒரு மினி கேரவனா யூஸ் பண்ணா பரவாயில்ல, மினி டஸ்ட்பின் ரேஞ்சுக்கு வந்து அடிக்கடி வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் ரொம்ப தப்பு மிஸ்டர் ஹுசைன். இதெல்லாம் கிளீன் பண்ணணும். சீட்டு, இந்த சீட்ல வந்து உள்ள சாப்பிட கூடாது, உள்ள தண்ணி குடிக்க கூடாது, எதுவுமே பண்ண கூடாது. எது பண்ணாலும் வெளியே சத்தமா பேசினா கூட வெளியே நின்று போய் பேசலாம்ன்ற மாதிரி அவ்வளவு பத்திரமா பாத்துருங்க. ஏன்னா இது லெதர் ஸ்மெல் வந்து போயிடும், அது போகக்கூடாது. கார் வாங்கின புதுசில் அந்த ஸ்மெல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ஸ்மெல் அப்படியே இருக்கணுன்றதுக்காக நாங்கள் இவ்வளோ வருஷம் கட்டி காப்பாற்றணும். ஆனால் 3வது வருஷம் நாங்கள் தவற விட்டுட்டோமே. லெதர் ஆகுது இதாவதுன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு போட்டு தட்டி. ஸோ இங்கே பாருங்கள் கார் இந்த லட்சத்தில் வந்து வச்சுருக்கிறதுக்கு இது வந்து இருந்ததே கிடையாது. இருந்ததே கிடையாது ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ்க்கு. அதுக்கப்புறம் வந்து ஜாலியாக அங்கேயும் போகிறதுனால இதாகிடுறது. பேக்கில் அப்படியே நீங்கள் வந்தீங்கன்னா மிஸ்டர் ஹுசைன் அந்த கார்ல இது ஏதோ நம்ம ஷூட்டுக்கு போறதுக்காக வச்சிருக்கோம். ஏகப்பட்ட கவர்ஸ் இருக்கும். ஓகே,
அந்த சிப்ஸ் கவர் எதுக்கு காருக்குள்ள, அது பேக் சீட்ல வந்துச்சு. பேக் சீட்ல வந்து நாங்க ஒரு சின்ன ஒரு டிஸ்கஷன் இருக்கும்போது நானும் என் ஃப்ரெண்ட் வீராவும் வந்து ஒரு டிஸ்கஷன்ல இருந்தோம். நெக்ஸ்ட் மந்த் எங்க நம்ம வந்து அடுத்து என்ன பிளான் பண்ண போறோம், என்ன என்ன விஷயம் பண்ண போறோம் அப்படின்னு. நெக்ஸ்ட் மந்த் என்ன பிளான், நாங்க ஒரு டூர் பிளான் பண்ணிருக்கோம். அந்த டூரை வந்து நாங்க சாதாரணமா பேசினா வந்து நார்மல் டூர் ஆயிடுமே சொல்லிட்டு மெடிடேஷன் பண்ணிட்டு பேசிட்டு இருந்தோம். அதனால ஒரு சில தவறுகள் நடந்திருக்கு. அப்படி பார்த்தா நீ கூட செருப்பு விட்டுருக்க, நான் அந்த மாதிரி விட்டுருக்க நான் செருப்பேன். அதோட நான் கேர்ஃபுல்லா பாத்துருக்கேன். இந்த சிப்ஸ் பாக்கெட்லாம் ஃபர்ஸ்ட் 2 வருஷம் உள்ள வந்ததே இல்லை. இவன் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த சீட்டு கூட வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து ஜாலி அப்படியே சிக்கன் மட்டன்ஸ் இதெல்லாம் சாப்பிட்டு அப்படியே வச்சு சாப்பிட்ற மாதிரி வந்து மாற்றி வச்சிருக்கான். ஆமாம், வாங்கின புதுசில் வந்து நாங்கள் போட்டப்போ ஏகப்பட்ட பேர் வந்து வாவ் சூப்பர் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் விஷ்லாம் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்போ வந்து அந்த வீடியோ நாங்கள் போட்டிருக்கோம். ஸோ அப்போத்திக்கும் இப்போத்திக்கும் ட்ரான்ஸ்லேஷன் இதுதான். ஆனால் இது மாதிரி தவறுகள் இனிமேல் பண்ணக்கூடாது. கார் துடைக்கும் போது கூட ஆக்சுவலி வந்து சந்தனம் இருக்கா, இது என்னன்னா இது கொஞ்சம் கேவலமா தான் இருக்கும் நீங்க கேக்கும் போது. அதெல்லாம் கிடையாது, பக்தி பரவசத்துல பண்ணது. இல்ல பக்தி பரவ சாமி எங்களை காப்பாத்துங்க சாமி அப்படின்னு சொல்லிட்டு இப்படி நல்லா வச்சுட்டு ஒரு நாள் அதை எப்படி அழிக்கலாம் நம்ம. 3 days அந்த அந்த தெய்வ கடாட்சம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு 3 நாள் அப்படியே விட்ட சந்தனத்தையும் குங்குமத்தியும் 3 நாள் கழிச்சு தொடக்கிறேன். போன ஆயுத பூஜையில இருந்து இந்த ஆயுத பூஜை வரும்போது இப்போ வரைக்கும் தொடக்கிற போக மாட்டேது. சாரி ஃபார் தி இன்ஃபர்மேஷன், 3 நாள் கழிச்சு தொடக்கவே இல்லை, 1 வாரம் கழிச்சு தொடச்சா. ஒரு வாரம் கழிச்சு தொடச்ச உடனே அந்த சந்தனமும் குங்குமமும் அந்த மார்க் வந்து ஓட்டிக்குச்சு. இப்ப நம்ம என்ன பெருசா நோட்ஸ் எடுத்து கிளிக்கணும் சொல்லிட்டு பேரெல்லாம் வச்சிருக்கோம்ல. சரி, திடீர்னு நம்ம வந்து பல இடத்துல சைன் போடுறோமே, செக் புக் எல்லாம் போட்டு ஃபைன். எதனா ஃபைன் சைன் போடுறீங்களா? என்ன விலை கொடுத்துவாங்க இந்த விஷயம் இல்லாத கார் ஒரு காரா, ஒரு ஹேர் பென் இல்லாத கார் ஒரு காரா நாங்க வச்சிருப்போம் எல்லாத்தையும். ஓகேவா, நல்லா இருக்கு. ஒரு மாதிரி வந்து மைண்ட் ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்காக வச்சுக்கிற ஒரு விஷயமா கூட இதை வந்து பண்ணலாம் போல இருக்குல்ல. தொடச்சு கஷ்டப்பட்டு காரை தொடச்சு உழைச்சதெல்லாம் நானு, உனக்கு இன்னத்துக்கு வேர்க்குதுன்னு எனக்கு புரிய மாட்டேது. இந்த கார் வாங்கின மெமரிஸ் எல்லாம் வந்து வந்து போகுது. நம்ம என்ன பண்றோம், அடிக்கடி நம்ம வாரத்துல ஒரு 4 நாள் அந்த தம்பிக்கு வந்து லீவ் கொடுத்துருவோம். ஒரு மாசத்துக்கு 4 நாள் நம்மளே துடைப்போம். இப்ப நம்ம வந்து ஒரு சில பொருட்கள் நமக்கு வந்து ரொம்ப க்ளோஸ் ஹார்ட்டா இருக்கும், நம்ம வாங்கின விஷயங்கள் ரொம்ப வந்து சென்டிமெண்டல் டச்சா இருக்கும்ல. அந்த மாதிரி விஷயம் வந்து இந்த கார். ஏன்னா வந்து ஒரு பயங்கர கஷ்டமான ஒரு சிச்சுவேஷன்ல, ஐயோ நம்மளால இஎம்ஐ பே பண்ண முடியாம நம்ம வீட்டுக்கு வந்து நின்ட்டாங்களே பேங்க்காரங்க, நம்ம வந்து என்ன பண்றோம், நைட்டு போகலாமா உழைக்கிறோம் கஷ்டப்படுறோம், அதுல சம்பாதிக்கிற காசை வச்சு நம்ம வந்து வாங்குறோம் காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வந்து கோல் செட் பண்ணி மேனிஃபெஸ்ட் பண்றதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பண்ணது. இந்த பீரியடுக்கு 5 இயர்ஸ்க்குள்ள வாங்கணும் அப்படின்னு நினைச்ச ஒரு விஷயம் மேரேஜ் ஆகி, அதுக்கான விஷயம் வந்து ரொம்ப டீப்பா திங்க் பண்ணி அதுக்காக ஒர்க் பண்ணும்போது 3 இயர்ஸ்லயே வந்து சேர்ந்துச்சு எங்ககிட்ட. ஸோ விச் இஸ் வெரி க்ளோஸ் டு த ஹார்ட். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு ஒரு ஹாப்பி மொமெண்ட் வரும். ஓகே, நம்ம இதெல்லாம் பண்ணி யோசிச்சு இந்த விஷயம் பண்ணியிருக்கோம்ல, அப்போ இதே மாதிரி நம்ம வந்து நினச்சி நினச்சி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பண்ணணும், நல்லா உழைக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நமக்கு இதுக்கு முன்னாடி நம்ம கஷ்டப்பட்டு நம்ம வாங்கின ஒரு விஷயத்தை பார்க்கும்போது திரும்ப அது நமக்கு ஞாபகத்தில் வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு 4 உதயமெல்லாம் பிறகுது நமக்கு வந்து சனிக்கிழமை எதுவும் இறங்கி வேலை பார்த்தோம்னா அடுத்து வந்து இந்த காரை வந்து ஊருக்குள்ள எடுத்துட்டு போக வேண்டியது இருக்கு. ஸோ ஊரில் போயிட்டு இன்னும் பயங்கர சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களோட நிறைய அப்டேட்ஸ்களோட உங்களை நாங்கள் மீட் பண்ணுறோம். ஃபஸ்ட் விலாகில் மேபி ஊரில் மீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைனா ஹைதராபாத்ல மீட் பண்றது கூட வாய்ப்பு இருக்கு. We don't know. எங்கன்னு தெரியாது எங்களுக்கு. எங்கன்னு தெரியாது. சோ நான் பிளான் பண்ணிட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டு உங்களை மீட் பண்றோம். ஓகே. சூப்பர் சோட்டி. பை பை சோட்டி.